வணக்கம். நீதி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கல்கிஸ்தான் நீதிமன்றத்தில் துப்பாக்கிகள், 20 பேர் கைது. காணாமலாக்கப்பட்டோர் அலுவலக சட்ட மூலத்தில் திருத்தம், அமைச்சரவை பேச்சாளர் ராஜ்ஹுசேன் நாராயண். ஈராக்கில் ISISன் பலம் வீழ்ச்சி. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு, டிவைன் ஸ்மித். இனி விரிவான செய்திகள். கல்கிஸ்தான் நீதிமன்ற வளாகத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ள துப்பாக்கிகள் தொடர்பில் 20 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நீதிமன்ற வளாகத்திற்குள் துப்பாக்கிகளை கொண்டு வந்துள்ளவர்கள் ரத்மலானை பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை பாதாள குழு ஒன்றின் தலைவரான தெமுனி கெரால்ட் ரோகனு என்ற கொனாகோவில ரோகா என்பவரை கொலை செய்வதற்காக இந்த ஆயுதங்கள் கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகப்படுகிறது. சர்வதேசத்தின் எந்த உள்ளீடுகளுமின்றியே காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகம் உருவாக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். இதன் நிமித்தம் காணாமலாக்கப்பட்டோர் குறித்த அலுவலகத்திற்காக பிரதமர் முன்வைத்த திருத்தத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2016 ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 2016 இலக்க காணாமல் போனோர் தொடர்பான அலுவலக சட்ட மூலத்தில் 11வது சரத்தில் ஆணப்பந்தியை நீக்கி அதில் திருத்தம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி திருத்தப்பட்ட சட்ட மூலத்தை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் மற்றும் அதனை தொடர்ந்து அனுமதிப்பதற்காக நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் ராஜித சேனாரட்ன மேலும் தெரிவித்துள்ளார். ஈராக்கில் ISIS தீவிரவாதிகளின் வசம் இருந்த பலம் வீழ்ச்சியடைந்து செல்லும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தப்பிச் செல்வதற்கு அல்லது தற்கொலை தாக்குதல் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ISIS தலைவர் அபுபக்கர் அல் பக்தாதி உத்தரவிட்டுள்ளார். கடைசி அறிவித்தலாக கருதப்படும் இந்த விடயத்தை தீவிரவாதிகளின் தலைவன் குறிப்பிட்டிருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த மாதங்களில் வடக்கு ஈராக்கில் பாரிய வான் தாக்குதல்கள் காரணமாக இஸ்லாம் அடிப்படைவாதிகளின் வசம் இருந்த பலம் குறைவடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அளவில் அரசு படைகள் வெற்றிகரமாக அதிகாரத்தை கைப்பற்றிய வண்ணம் இருப்பதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணியின் சகலதுறை ஆட்ட வீரர் டிவைன் ஸ்மித் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் நடந்து வரும் PSL 2020 தொடரில் இஸ்லாமாபாத் அணிக்காக விளையாடும் ஸ்மித் இந்த தகவலை உறுதி செய்துள்ளார். 33 வயதான ஸ்மித் கடந்த 2015 உலகக்கோப்பைக்கு பின்னர் வெஸ்ட் இண்டீஸ் அணியில் இடம் கிடைக்காமல் தவித்து வந்தார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக 33 சர்வதேச 2020 போட்டிகளில் பங்கேற்று 582 ஓட்டங்களை எடுத்துள்ளார். 105 சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்றுள்ள ஸ்மித் 1560 ஓட்டங்கள் மற்றும் 61 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். IPL, PSL உள்ளிட்ட கிரிக்கெட் தொடர்களில் பிரபலமான வீரராக அறியப்படும் ஸ்மித் தொடர்ந்து கிரிக்கெட் லீக் போட்டிகளில் பங்கேற்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.